என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இம்பார்ட்டன் ஒரு ஸ்கீம் தான் வந்து பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்கீம் பேர் என்னன்னா எம்எல்ஏ கான்ஸ்டிடியூன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகேங்களா, ஒரு தொகுதியில வந்து கான்ஸ்டிடியூன் என்னன்னா தொகுதி. ஓகேங்களா, கான்ஸ்டிடியூன்னா தொகுதி. அதுல வந்து ஒரு எம்எல்ஏக்குன்னு வந்து என்ன பண்ணுவோம்னா சில ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவோம். அது எம்எல்ஏ கிடையாது, தொகுதிக்கு. தொகுதிக்கு வந்து என்னன்னா சில ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. எவ்வளோன்னா பார்த்தா ரெண்டு கோடி ரூபா வந்து ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ எம்எல்ஏவோட வேலை என்னன்னா எந்த ஏரியாவுக்கு வந்து தேவை, ஓகேங்களா, எந்த ஏரியாவுக்கு வந்து ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக தேவைப்படுதோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவர் வந்து என்ன பண்ணணும்னா இந்த 2 கோடி வந்து செலவு பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் வந்து என்னன்னா எம்எல்ஏ கான்ஸ்டிடியூன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம். அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து இது என்னன்னா டோட்டலாக வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் தான் இது. அதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ வந்து என்னன்னா எம்எல்ஏ தான் அதுக்கு வந்து பிளான் பண்ணணும், ப்ரப்போஸ் பண்ணணும், அது ப்ராப்பராகவும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அவரோட தொகுதியில். ஓகேங்களா, ஸோ வந்து இது வந்து என்னன்னா ரூரல் ஏரியாவுக்கு மட்டும் இல்லை அர்பன் ஏரியாவுக்கும். ஸோ இது எப்படி வந்து ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூவன்ட்டுக்கு, இப்போ நமக்கு எவ்வளோ கான்ஸ்டிடியூன்ட் இருக்கு, 234 கான்ஸ்டிடியூன்ட் இருக்கு. ஓகேங்களா, 234 கான்ஸ்டிடியூன்ட் இருக்கு. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், ரூரலையும் கவர் பண்ணும், அர்பனையும் வந்து கவர் பண்ணும். ஸோ இந்த மெயினான இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்தெந்த இடத்துல முக்கியமாக வந்து தேவைப்படுதோ அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மேம்படுத்தணும். ஸோ இது வந்து ஒரு வந்து பாலமாக வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை பொதுவாக வந்து ஒரு பிளான் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு 20 லேக்ஸ்க்குன்னு கொடுக்குறாங்க. இல்லை ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துனா 20 லேக்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும்னா அப்ளை ஆகாது. சில ஏரியாவுக்குலாம் ரொம்ப கிரிட்டிக்கலான ஏரியாஸ்க்கே 20 லேக்ஸ் பத்தாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா எம்எல்ஏ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வந்து அந்த கேப் வந்து பிரிச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து ஃபண்ட்ஸ் அலோகேட் பார்த்தா 1.5 கோடியிலேருந்து 2 கோடி வரைக்கும் அவருக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னா ஒரு ஒரு தொகுதிக்கு வந்து இவ்வளோ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1.5 கோடி கொடுத்துருந்தாங்க, இப்போ 2 கோடி வந்து ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த ஓவரால் கான்செப்ட். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் இங்கே வந்து அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எப்படி இந்த வந்து 2 கோடியை வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து ஓவராலாக வந்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை சும்மா ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் தான் என்ன பண்ணுவோம்னா அந்த சாங்ஷன் பண்ணுவார். ஒன்ஸ் எம்எல்ஏ வந்து பிளான் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸும் ஓகே அதுக்கு வந்து சாங்ஷன் பண்ணுவார். அதுக்கு வந்து அவங்க வந்து ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லை ஸோ அவங்க தான் வந்து ஒரு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாகவும் இருக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் தான் என்னன்னா இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எம்எல்ஏ அதாவது பீப்புள் நாமினேட்டட் ஆளாகவும் இருக்காங்க, பீப்புள் நாமினேட்டட் ஆள் யார் எம்எல்ஏ, அதே போல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளாக இருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ எந்த எம்எல்ஏ என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது. ஓகேங்களா, அதான் இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். அப்புறம் வந்து என்னன்னா இதே ரெண்டாக பிரிக்கிறாங்க. 1.1 crores வந்து எப்படி செலவு பண்ணணும், மிச்ச 90 லட்சத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுவும் ப்ரியாரிட்டி ஒர்க்ஸுக்கு வந்து ஷுவராக 1.1 crores நீ வந்து செலவு பண்ணி ஆகணும், மிச்ச 90 lakh வந்து நீ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 90 லட்சத்தை நீ எதுக்கு எதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸோ சும்மா வந்து ஒரு ஓவராலாக பார்க்கலாம் என்ன என்ன ஆஸ்பெக்டில் அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ வந்து மெயினாக பார்த்தா அந்த 1.1 crore எதுக்கு எதுக்கெல்லாம் செலவு பண்ணுவோம், இதுக்கு இது கொஞ்சம் நான் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு கூட, அதாவது ஸ்கூல் சம்மந்தோட விஷயத்துக்கு நீ 25 லட்சரூபா செலவு பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, அப்புறம் வந்து என்னென்னா பில்டிங் சம்மந்தோட விஷயம், அதாவது என்னென்னா இந்த அங்கன்வாடி பில்டிங் ஸ்கூல்ஸ்லாம் இருக்க இந்த கிச்சன் சென்டர்ஸ்லாம் வந்து மேம்படுத்துறதுக்கு நீ வந்து செலவு பண்ணணும், அது வந்து 20 லட்சரூபா நீங்கள் செலவு பண்ணியே ஆகணும். வாட்டர் சப்ளை ஒர்க்ஸிங்க, வாட்டர் சம்மந்தோட பிரச்சனை இருக்கா, குடிநீர் சம்மந்தோட பிரச்சனை இருக்கா, அதுக்கு வந்து நீங்கள் 15 லட்சரூபா செலவு பண்ணியே ஆகணும். மிச்சம் 50 லட்சரூபா வந்து என்னன்னா இந்த 1.15 வந்து சில நெகட்டிவ் லிஸ்ட்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு அதை தவிர நீங்க வந்து அதுல இல்லாத நெகட்டிவ் லிஸ்ட் இல்லாத வேலைக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன நெகட்டிவ் லிஸ்ட்னு பார்ப்போம். இந்த அதர் ஒர்க்ஸ் என்னென்ன சாய்ஸ் அவர் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து பண்ணி தரது, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் அதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஏதாவது கிராவல் ரோட்ஸ் அந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தருது, கான்கிரீட் வந்து சிமெண்ட் கான்கிரீட் ரோட்ஸ் வந்து பண்ணி தருது, ஏதாவது ஏதோ ரோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அந்த ஏரியாவுக்கு வந்து பண்ணியே ஆகணுங்கிற நிலமையில வந்து எம்எல்ஏ டைரெக்டாகவே பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ்லேயும் எம்எல்ஏ வந்து இந்த இடத்துல ரொம்ப மோசமாக இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து என்னென்னா இந்த பில்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து என்னென்னா அவர் வந்து பண்ணலாம். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயம், ஸோ கவர்மெண்ட்டோட பொது ப்ராப்பர்ட்டிக்கு வந்து என்னென்னா பில்டிங்ஸ் ரூம்ஸ்லாம் ஏதாவது புதுசாக வந்து பண்ணி தரணுமா, ஏதாவது வந்து காம்பவுண்ட் ஒர்க்ஸ்லாம் அமைச்சு தரணுமானா அதை வந்து பண்ணலாம். ஓகேங்களா, பிரிட்ஜஸ் வந்து என்னென்னா
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா அவர் வந்து செலவு பண்ணால் இந்த சுடுகாடு வந்து இன்னும் கொஞ்சம் சில ஏரியாலலாம் பார்த்தோம்னா சுடுகாடுலாம் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லை சுடுகாடு அந்த ஏரியா புதைக்கிற ஏரியாவை ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்போ அடிஷ்னல் பரில் கிரவுண்ட்ஸ் வேணும்னா அது வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்புறம் வந்து என்னன்னா காம்பவுண்ட் வால் பரியல் கிரவுண்ட்ஸ்க்கு வந்து சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா காம்பவுண்ட் வால் மாதிரி ரைஸ் பண்ணால் அதுக்கு கூட நீங்கள் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அதே போல் என்ன பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஷாப் பில்டிங்ஸ் இப்போ வந்து இந்த பிடிஎஸ்னா என்னது நம்ம ரேஷன் கார்டை இருக்குல்ல அதுதான் வந்து என்ன சொல்லணும்னா அதை வந்து நீங்கள் மேம்படுத்தணும்னா அது கூட நீங்கள் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சென்டர் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் அந்த 90 லட்சத்தில் இருக்கிற செலவில் வந்து நீங்கள் என்னன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரூரல் ஏரியா வந்தால் முக்கியமான ரொம்ப ப்ரியாரிட்டி ஒர்க் எதுன்னு சொல்லலாம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்துருப்போம் இன்டகிரேட்டட் சானிடரி காம்ப்ளெக்ஸ் ஃபார் உமன் அண்ட் மென் என்னது இது சுகாதார கழிப்பறை அது வந்து நீங்கள் பண்ணணும்னா இல்லை மேம்படுத்தணும்னா அதுக்கு வந்து செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 20 லட்சரூபா ஆயிரும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியாவுக்குலாம் வந்து அவங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேலா ஸோ இதுதான் வந்து இது அந்த மிச்சம் அந்த 90 லட்சரூபாவில் வந்து எப்படி வந்து செலவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 90 லட்சரூபாவில் வந்து எது இதெல்லாம் நீங்கள் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். நம்ம பில்டிங் 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 பார்த்தோம் அதுக்கே வந்து என்னென்னா சில இதெல்லாம் சொல்கிறாங்க என்னென்ன பில்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஒர்க்ஸ்லாம் என்னென்னா இந்த டிஎம்சிபி இந்த ரெண்டு பேர்கிட்ட கேட்டுட்டு தான் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து என்னென்னா இந்த மாதிரி ரினோவேஷனோ மெயின்டெனன்ஸோ ரிப்பேர் ஒர்க்ஸாக நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். அப்போ தான் என்ன பண்ணணும்னா நான் என்ன ஏற்கனவே பண்ண இடத்துலேயே லைட்டாக ரிப்பேர் பண்ணிவிட்டு நாங்கள் இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இவங்க வந்து ஆய்வு செஞ்சுட்டு அப்புறம் தான் என்ன பண்ணணும்னா நீ அந்த மெயின்டெனன்ஸ்லாம் வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு இண்டிவிஜுவல் பெனிஃபிட்ஸ்க்காக நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, எந்த ஒரு உங்கள் பெனிஃபிட்டுக்காக எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஏதாவது காம்பவுண்ட் வால்லாம் கட்டுறாங்கன்னா இந்த எம்எல்ஏ பில்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அதை வந்து நீங்கள் புதுப்பிச்சுட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான தேவைக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அதாவது என்னென்னா நீ இப்போ வந்து பொதுவாக வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது வரவு செலவு ஏதாவது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கே இருந்தாலும் அது வரவா வந்து ரெவன்யூவாக வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நீங்கள் ஒரு நல்லதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து சில ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துருக்கோம் கரெக்டாக. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ அதில் போய் வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கலாம் வந்துருக்கு. அதை இங்கே சொல்லியிருக்காங்க. யாருக்குமே சென்ட்ரோ ஸ்டேட்டோ ஏதோ ரிலீஃப் ஃபண்ட்ஸில் வந்து ஏதோ ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போய் எக்ஸ்ட்ராவாக போய் அதுக்கு போய் நான் கிராண்ட்ஸ் அண்ட் லோன்ஸ் தரப்போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுதான் அதே போல் செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கூல்ஸ்க்கோ காலேஜஸ்க்கோ இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கோ எந்த ஒரு இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு செலவும் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பொது நலத்தோட பண்ணக்கூடோ இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்றான். அவங்களே பார்த்துக்கணும் அப்படின்றான். ஓகேலா, ரொம்ப செலவும் பண்ணக்கூடாது. ரொம்ப நான் வந்து ஒரு ஐ மாஸ்க் லைட்ஸ் ஸோ எல்இடி லைட்ஸ்லாம் வந்து நான் வந்து தரப்போறேன் அப்படின்னு வந்து ரொம்பவும் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேலா, அதான் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி வந்து ப்ரொஹிபிஷன் லிஸ்ட்டும் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோம். ஓகேங்களா, ஸோ வந்து 1.1 லேக்ஸ் வந்து எப்படி செலவு பண்ணணும், முக்கியமாக வந்து எதில் எதில் செலவு பண்ணணும் அதில் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல்ஸ்க்கு வந்து 25 லட்சரூபா செலவு பண்ணிடணும். பில்டிங்ஸ்க்கு வந்து இந்த பில்டிங்ஸ் வந்து கிச்சன் சென்டர் அங்கன்வாடி பில்டிங்ஸ்க்கும் ஸ்கூலில் பில்டிங்ஸ்க்கும் வந்தோம்னா கிச்சன் சென்டர்ஸ்க்கு வந்து 20 லட்சரூபா, வாட்டர் சப்ளை ஒர்க்ஸ்க்கு 15 லட்சரூபா, மிச்சம் 50 லட்சம் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம். 90 லட்சத்தை வந்து எது எதெல்லாம் செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அது ஜென்ரலாகவே நம்மளே எழுதிக்கலாம். ஓகே, ஒரு 4-5 பாயிண்ட் எழுதிட்டு இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு வந்து எழுதலாம். இல்லை இதான் வந்து எம்எல்ஏ கான்ஸ்டியூஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ எம்எல்ஏ தான் பிளான் பண்ணுவார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணுவார்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்.